இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் தேவ மனிதர் பேராயர் டாக்டர் வேதநாயகம் சாமுவேல் அசரியா. பிறப்பு 17/8/1874, இறப்பு 1/1/1945. சிறுவயதிலேயே கர்த்தருக்கு கொடுப்பதில் ஆர்வம் உள்ளவர். தன் வாழ்வையே ஆண்டவருக்கு கொடுத்தவர். ஆங்கிலிக்கன் திருச்சபையின் முதல் இந்திய பேராயராக இருந்தவர். டோர்னக்கல் என்ற ஒரு சாதாரண பேராயத்தை 2 லட்சம் விசுவாசிகள் கொண்ட பெரிய பேராயமாக மாற்றினார். இந்திய திருச்சபைகளை ஒன்றிணைத்து தென்னிந்திய திருச்சபையை தோற்றுவித்தவர். 180 புத்தகங்களுக்கும் மேல் எழுதியுள்ளார். அவர்தான் வேதநாயகம் சாமுவேல் அசரியா என்ற பேராயர் V.S. அசரியா. வேதநாயகம் சாமுவேல் அசரியா 1874 ஆகஸ்ட் 17 தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வெள்ளாளன் விளை என்ற இடத்தில் பிறந்தார். இவரின் தகப்பனார் தாமஸ் வேதநாயகம் திருச்சபை போதகராக இருந்தார். இவரின் தாயார் எலன். இவர்கள் குடும்பத்தில் பெண் பிள்ளை பிறந்து 13 ஆண்டுகள் கழித்து ஆண் பிள்ளை பிறந்ததால் அதற்கு சாமுவேல் என்று பெயர் வைத்தனர். 1889 இவரின் தந்தை மரித்து போனார். ஆகவே இவரின் தாயார் தன் பிள்ளைகளை கண்டிப்புடனும் அதே நேரம் பிள்ளைகளுக்கு தேவையான வேத போதனைகளையும் கொடுத்து வளர்த்தார். இதனால் சாமுவேல் மிகவும் ஒழுக்கமுள்ள பிள்ளையாக வளர்ந்தார். சாமுவேலுக்கு 10 வயதான போது இவரது தாயார் இவரை படிக்கும்படி மெஞ்ஞானபுரத்தில் இருந்த கிறிஸ்தவ உறைவிட பள்ளிக்கு அனுப்பி வைத்தார். வேதநாயகம் சாமுவேல் மேற்படிப்புக்காக சென்னையில் உள்ள கிறிஸ்தவ கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இங்கு கல்லூரி முதல்வரால் இவருக்கு அசரியா என்று பெயர் சூட்டப்பட்டது. இங்கு இவரோடு ஒரே வகுப்பில் பயின்றவர்களில் கேடி பால் என்பவர் குறிப்பிடத்தக்கவர். பின்னாட்களில் கேடி பால் இவரோடு இணைந்து இறைப்பணி செய்தார். ஷெர்வுட் எட்டி என்பவரோடு இவருக்கு நல்ல நட்பு ஏற்பட்டது. இருவரும் வாழ்நாள் முழுவதும் தோழமையோடு இருந்தார்கள். அசரியா கணிதத்தை சிறப்பு பாடமாக எடுத்து படித்தார். இவர் தன்னுடைய படிப்பு காலத்தை 1893 முடித்தாரே தவிர இவருக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் பிஏ படிப்பை முடிக்கவில்லை. இதை குறித்து சொல்லும்போது இந்த உலக பிஏ பட்டம் பெறாமல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்வில் பிஏ பானகைன் அதாவது மறுபிறப்பு பெறாமல் இருக்கக்கூடாது என்று வேடிக்கையாக சொல்வார். அசரியா இளம் வாலிபர் கிறிஸ்தவ ஐக்கியத்தில் YMCA-இல் சுவிசேஷகராக தமது 19 வயதில் இணைந்தார். மேலும் YMCA-வின் கிளையை சென்னையில் ஆரம்பிக்க வழிவகுத்தார். அசரியா அவர்கள் 1895-1909 YMCA-வின் செயலாளராக இருந்தார். 1902 அசரியா இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு அங்குள்ள தமிழ் மக்கள் மத்தியில் நற்செய்தி சொல்ல சென்றார். இங்கு இருந்த சூழ்நிலை கண்ட அசரியா இதேபோல தமது ஊரான திருநெல்வேலியில் உள்ள சபை மக்களின் சுவிசேஷ பணியை எண்ணி பார்த்தார். ஏன் நமது மக்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடாது? ஏன் வெளிநாட்டு மிஷினரிகளை எதிர்பார்த்து இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் எழுந்தது. இதன் விளைவாக திருநெல்வேலியை மையமாக கொண்டு இந்திய மிஷினரி சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இதன் மூலம் தமிழ் மக்களை தாங்களே தங்கள் சகோதரர்களுக்கு நற்செய்தி சொல்லும் வாய்ப்பு ஏற்பட்டது. அசரியா அவர்கள் நற்செய்தியானது மேற்கத்திய வழியில் இல்லாமல் இந்திய வழிமுறைகளை பின்பற்றி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணினார். 1905 கிறிஸ்மஸ் நாளன்று கொல்கத்தாவில் வில்லியம் கேரியின் நூலகத்தில் வைத்து தேசிய மிஷினரி சங்கம் NMS தோற்றுவிக்கப்பட்டது. இதன் தலைவராக அசரியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த சங்கமானது இந்தியாவில் மட்டுமல்ல ஆப்கானிஸ்தான், திபெத், நேபாள் போன்ற நாடுகளில் நற்செய்தி பணி செய்யும் நோக்கம் கொண்டது. இதனை தோற்றுவித்த தலைவர்களில் கேடி பால், ஹான்ஸ்மேன், சௌரிராயன் இயேசுதாசன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். 1898 அசரியா அவர்கள் அம்பு மரியம்மாள் என்பவரை திருமணம் செய்தார். அந்நாட்களில் தென்னிந்தியாவில் கல்லூரியில் படித்த முதல் கிறிஸ்தவ பெண் இவர்தான்.
இவர் திருநெல்வேலியிலேயே மிகவும் தெய்வ பக்தி கொண்டவர் என்று அசரியா அவர்கள் சொல்லுவார். இவர்களின் திருமணம் அந்நாட்களில் இருந்த பல வழக்கங்களை உடைத்து நடந்தது. திருமணத்திற்கு முன்பே இவர்கள் இருவரும் கடிதத்தின் மூலம் பேசி பழகினர். வரதட்சணை இல்லாத திருமணமாக இருந்தது. மொத்த திருமண செலவும் 40 ரூபாய்க்குள் முடிந்தது. இவர்களுக்கு 4 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் பிறந்தனர். 1909 தமது 35ஆம் வயதில் அசரியா ஆங்கிலிக்கன் திருச்சபையின் போதகராக அபிஷேகிக்கப்பட்டார். இதனால் YMCA-யில் தன் பதவியிலிருந்து விலகினார். தெலுங்கு மொழியை கற்றுக்கொண்டு டோர்னக்கல் என்ற இடத்தில் மிஷனரியாக தம் பணியை துவக்கினார். இந்த அருட்பணி இந்திய அருட்பணி சங்கத்தின் மூலம் ஆரம்பிக்கப்பட்டது. அசரியா அவர்கள் தாம் கலந்து கொண்ட எல்லா மாநாடுகளிலும் நற்செய்தியானது இந்திய மயமாக்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை குறித்து பேசினார். இவர் ஆயராக பொறுப்பெடுத்து 3 ஆண்டுகள் கழித்து இவர் பணி செய்த டோர்னக்கல்லையே தலைமையிடமாக கொண்ட டோர்னக்கல் பேராயம் உருவாக்கப்பட்டு அதன் பேராயராக அசரியா திருநிலைப்படுத்தப்பட்டார். ஆங்கிலிக்கன் திருச்சபையில் பேராயராக பொறுப்பெடுத்த முதல் இந்தியர் என்ற பெருமை இவருக்கு உண்டு. இந்த நிகழ்ச்சி 1912 செப்டம்பர் 29 கொல்கத்தாவில் உள்ள தூய பவுல் பேராலயத்தில் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து 11 பேராயர்கள் கலந்து கொண்டு இவரை அபிஷேகித்தனர். இவர் பொறுப்பெடுக்கும் போது டோர்னக்கல் பேராயம் மிக சிறிய பேராயமாகவும் 1000 மக்களே அங்கத்தினராகவும் இருந்தனர். பின்னர் பல தனி ஸ்தாபனங்களின் ஊழிய தலங்களை எல்லாம் உள்ளடக்கி இந்தியாவில் மிகப்பெரிய பேராயமாக இதை உருவாக்கினார். பின்னர் ஒரு பேராலயத்தை கட்டும்படி நிதி திரட்ட ஆரம்பித்தார். இதனால் அங்கு பல இனம் மற்றும் கலாச்சாரங்களையும் உள்ளடக்கிய ஒரு அருமையான பேராலயத்தை 1936 கட்டி முடித்தார். இவர் அந்த பேராலயத்தின் அருகில் இருந்த ஒரு சிறிய வீட்டில் தங்கியிருந்தார். தம்முடைய ஊழியத்தின் பெரும் பகுதியை அவரின் பெரிய பரப்பளவுள்ள பேராய பகுதிகளை சந்திக்க செலவிட்டார். இவரின் கிராம பிரசங்கங்கள் அவர்களிடம் காணப்பட்ட 4 தீமைகளை பேய்கள் என்று குறிப்பிட்டு பேசுவார். அவை சுத்தமின்மை, வியாதி, கடன் மற்றும் குடி என்று சொல்லுவார். இவர் அடிமட்ட மக்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த போதகர் என்று புகழப்பட்டார். இவரை அம்மக்கள் மரியாதையாக தன்றிகாரு, அதாவது தந்தை என்று அழைப்பார்கள். அசரியா அவர்கள் மூலமாக மக்களிடம் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டு தோராயமாக 2 லட்சம் பேர் மாலா, மாதிகாஸ், பிராமணர் அல்லாத மக்கள் மற்றும் பழங்குடியினர் என்று திரளான மக்கள் கிறிஸ்தவத்தை தழுவினர். மேலும் இவர் பெண்களுக்கான பள்ளியை ஆரம்பித்தார். பிற்காலத்தில் இவரின் பெயர் அந்த பள்ளிக்கு சூட்டப்பட்டது. 1924 டோர்னக்கல் பேராயத்தில் 8 ஆங்கிலேய போதகர்களும் 53 இந்திய போதகர்களும் இருந்தனர். 1935 வாக்கில் 250 அபிஷேகம் பெற்ற இந்திய போதகர்களும் 2000 கிராம ஆசிரியர்களும் இருந்தனர். மருத்துவ மையங்கள், கூட்டுறவு சங்கங்கள், அச்சுக்கூடங்கள் போன்றவையும் இருந்தது. 1912 முதல் 1945 அசரியா அவர்கள் ஆங்கிலிக்கன் சபையின் ஒரே இந்திய பேராயராக இருந்தார். பேராயர் அசரியா அவர்கள் காந்தியோடு நல்ல நட்பு கொண்டவர். காந்தி இவரை என் சிறந்த நண்பரும் என் முதல் எதிரியும் இவர்தான் என்று சொல்லுவார். சமுதாய சீர்கேடுகளை களைவதில் இவரை நண்பராகவும் மதம் மாற்றம் செய்வதினால் எதிரியாகவும் பார்த்தார். அசரியா அவர்கள் சபைகள் பிரிந்து கிடப்பதை கண்டு மனம் வருந்தினார். சபைகள் இணைந்து தங்களின் ஐக்கியத்தை காட்ட வேண்டும் என்று கூறினார். ஆகவே சீர்திருத்த சபைகளையெல்லாம் ஒன்றிணைக்கும் வகையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தினார். 1920 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து சிறப்பித்தது. இவர் உலகளவில் சபை ஒன்றிப்பு இயக்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார். இந்தியாவிலும் பிரிந்து கிடக்கும் சபைகளை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்ற இவரின் அயராத உழைப்பின் காரணமாகவும்
சபை தலைவர்களின் ஒத்துழைப்பினாலும் அசரியா அவர்கள் 1919 ஆண்டு இந்த ஒன்றிப்பு வேலையை ஆரம்பித்தார். இவரோடு சந்தியாகு ஐயர் அவர்களும் இந்த ஒன்றிப்பு இயக்கத்தில் இருந்தார். பேராயர் அசரியா அவர்கள் 180க்கும் அதிகமான புத்தகங்களை எழுதியுள்ளார். இன்னும் இவர் பல மொழிபெயர்ப்புகள், கட்டுரைகள் போன்றவைகளையும் எழுதியுள்ளார். பேராயர் வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்கள் 1945 ஆண்டு ஜனவரி மாதம் 1 தேதி டோர்னக்கல்லில் இருக்கும்போது கர்த்தரின் பாதம் போய் சேர்ந்தார். இவரின் மறைவு இந்திய திருச்சபை வரலாற்றில் ஈடு செய்ய முடியாத இழப்பாகவே கருதப்படுகிறது. இவரின் மறைவுக்கு பின் 1947 ஆண்டு சபைகள் ஒன்றிணைந்து தென்னிந்திய திருச்சபை உருவானது. அன்பரே, நம்முடைய நோக்கமும் நம்முடைய சிந்தையும் கிறிஸ்துவின் சித்தம் செய்வதாகவே இருக்க வேண்டும். இதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? நாம் எந்த அளவு நற்செய்தியை பெற்று கொண்டோமோ அதே அளவு மற்றவர்களுக்கும் நற்செய்தியை சொல்ல கடனாளிகளாய் இருக்கிறோம். பிஎஃப் ரிசி. ஆண்டவரே, நாங்களும் உமக்கென்று கனி கொடுக்க எங்களை சீர்படுத்தி பயன்படுத்தும். ஆமேன்.